மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நிதி மசோதா 2024-25 மீது பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. முதலில் பேரன்போடும் பேராதரவோடும் என இரண்டாவது முறையாக கரூர் நாடாளுமன்ற தொகுதியின் எம்பியாக தேர்ந்தெடுத்த எமது சகோதர சகோதரிகளுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் வழக்கமாக தங்களுடைய பட்ஜெட் உரையில் திருக்குறளையோ அல்லது சங்க இலக்கியத்தையோ கோட் செய்வார்கள். இந்த முறை திருக்குறளையும் சங்க இலக்கியத்தையும் மறந்ததோடு தமிழ்நாட்டையும் மறந்துவிட்டார்கள். தமிழ்நாட்டிற்கு நியாயமாக தர வேண்டிய நிதியையும் அவர்கள் வழங்கவில்லை. அவர்கள் செய்த அல்வாவை தமிழ்நாட்டிற்கும் எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கும் கொடுத்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன். அவர்கள் சொல்ல மறந்த திருக்குறளை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. பொருள் வரும் வழிகளை மேன்மேலும் இயற்றலும் வந்த பொருட்களை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை சமமாக வகுத்து செலவு செய்தலும் வல்லவன் அரசன். ஒரு அரசாங்கம் பொருள் ஈட்டுவதற்கு பல வழிமுறைகள் உள்ளன. அதில் முக்கியமானது ஒரு வரி. அந்த வரியை யாரிடம் ஈட்டுகிறார்கள், எவ்வளவு ஈட்டுகிறார்கள், அந்த நிதியை யாருக்கு செலவு செய்கிறார்கள், எவ்வளவு செலவு செய்கிறார்கள் என்பதை பொறுத்து அந்த ஆட்சி எப்படி நடக்கிறது, யாருக்காக நடக்கிறது என்று சொல்லிவிடலாம். பெரும் முதலாளிகள், வெளிநாட்டு தொழில் நிறுவனங்கள், பெரும் பணக்காரர்கள், இவர்களிடம் அரசு அதிக வரி ஈட்டலாம். தொழில்கள் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டால் வரி வருமானம் பெருகும். மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழகம் போன்ற தொழில் வளர்ச்சி மிகுந்த மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்தால் வரி வசூல் அதிகமாகும். இதைத்தான் காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ அரசு, ஐக்கிய முன்னணி அரசு செய்தது. ஆனால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பெருமுதலாளிகள் வெளிநாட்டு நிறுவனங்களை விட்டு விடுகிறீர்கள். அவர்களுக்கு வரி சலுகைகளை அள்ளி கொடுக்கிறீர்கள். ஒரு இரக்கமற்ற கொள்ளைக்காரனை போல சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்களை அடித்து பிடுங்குகிறீர்கள். அதற்கு பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு ஒரு சரியான உதாரணம். காங்கிரஸ் ஆட்சி எப்ப பார்த்தாலும் யூபிஏ ஆட்சி, என்டிஏ ஆட்சி, யூபிஏ ஆட்சி, என்டிஏ ஆட்சின்னு கம்பேர் பண்றீங்க. நானும் ஒரு கம்பாரிசன் சொல்றேன். காங்கிரஸ் ஆட்சியில பெட்ரோல் 73.18 ரூபாய், டீசல் 40.91 ரூபாய், சமையல் எரிவாயு 450 ரூபாய். இப்பொழுது பெட்ரோல் டீசல் ரெண்டுமே ஏறக்குறைய 100 ரூபாய்க்கு விற்குது. சமையல் எரிவாயு 1200 ரூபாய், இப்போ 1000 ரூபாய் தேங்க்ஸ் டு எலெக்ஷன். பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி எக்ஸைஸ் டூட்டி 250 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இட்ஸ் ரைஸ் 250%. ஒரு லிட்டருக்கு ₹9.48 இருந்து ₹32.98 உயர்த்தப்பட்டிருக்கிறது. டீசல் மீதான கலால் வரி 800% உயர்த்தப்பட்டிருக்கிறது. லிட்டருக்கு 3.56 ரூபாயில் இருந்து ₹31.83 உயர்த்தப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான யூபி ஆட்சியில் இந்த வரி வருமானம் 90,000 கோடி. பாஜகவின் அமிர்த்கால் அச்சேதியின் பொற்கால ஆட்சியில் 2.73 லட்சம் கோடி, 176% வரி அதிகரித்திருக்கிறது. ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம். இதற்கு பெயர் பகல் கொள்ளை இல்லாம வேற என்ன? அடுத்து ஜிஎஸ்டி. ஜூலை 2024 10.3% அதிகமா வசூல் ஆகிருக்கு. 1.82 ட்ரில்லியன், மோஸ்ட்லி ஃப்ரம் த டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன். ஏறக்குறைய அனைத்து அத்தியாவசிய பொருட்களுக்கும் 5%-18% வரி ஜிஎஸ்டி. சமையல் எண்ணெய், சுகர், ஸ்பைஸ், டீ, காஃபி, மிட்டாய் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் 5%. ஹேர் ஆயில், டூத் பேஸ்ட், சோப்ஸ் 18%. லக்ஸுரி ஐட்டம் சச்சஸ் ஸ்மால் கார்ஸ், ஏசி அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர். ஒரு நகரத்தில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்து பார்த்தா எது அத்தியாவசிய பொருள், எது ஆடம்பர பொருள் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பத்தாதுன்னு 15% லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி மேலே வரி. ஆனால் நிலக்கரிக்கு வரி 11.69%லிருந்து 5% குறைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? ஐ ரெட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இன் அ வெப்சைட். ஐ கோட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் மைனிங் கம்பெனி ஹூ பயனீர் த கான்செப்ட் ஆஃப் மைன் டெவலப்பர் அண்ட் ஆப்பரேட்டர் MDO ஜஸ்ட் அபவுட் அ டிகேட் சின்ஸ் அவர் இன்செப்ஷன், வி பிகேம் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெவலப்பர்ஸ் அண்ட் ஆப்பரேட்டர்ஸ் ஆஃப் கோல் மைன்ஸ் இன் த கண்ட்ரி. என் கோட், நோ பிரைஸ் ஃபார் கெஸ்ஸிங் இட், இட்ஸ் அதானி. சாரி, ஐ கான்ட் கோட், நோ, இட்ஸ் A1 கோல். 2019 பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் கார்பரேட் வரி 30%லிருந்து 22% குறைக்கப்பட்டது. ஆனால் இதனால 1.45 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் இழப்பு ஏற்பட்டது. இப்ப வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான வரி 40%லிருந்து 35% குறைக்கப்பட்டுள்ளது. இ காமர்ஸ், அமேசான், பிளிப்கார்ட் போன்ற நிறுவனங்களுக்கு 2% வரி இருந்துச்சு, இப்ப அதுவும் 0% ஆக்கிட்டாங்க.
பாவம் அவர்கள்லாம் பரம ஏழைகள், அவர்களிடம் போய் இந்திய அரசாங்கம் வரி கேட்கலாமா? அதற்குத்தான் ஏழைகளும் நடுத்தர மக்களும் இருக்கிறோமே. இதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான். மொத்த படத்தையும் பார்த்தால் பாரதி சொல்வது போல நெஞ்சு பொறுக்காது. சாதாரண ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் இவர்கள்ட்ட கொள்ளையடிச்சு என்ன செஞ்சிருக்கீங்க? 45 ஆண்டு காலமாக இல்லாத வேலை வாய்ப்பின்மையை உருவாக்கி இருக்கிறீர்கள். ஐஎல்ஓ ரிப்போர்ட் சேஸ் இந்தியாஸ் யூத் அக்கவுண்டட் ஃபார் 83% ஆஃப் த அன்எம்ப்ளாய்ட் பாப்புலேஷன் இன் 2022. ஒரு நாட்டில் 83% இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருந்தால் ஒரு இந்த இளைஞர்களின் எதிர்காலம் மட்டுமல்ல, இந்த நாட்டின் எதிர்காலம் இருண்டு போகும். அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலை கிடையாது. உற்பத்தி துறை இந்தியாவில் வேலை வாய்ப்பு உருவாக்குவதில் 2வது இடத்துல இருந்தது, இன்னைக்கு வந்து 4வது இடத்துக்கு போயிருச்சு. நான் கரூர்ல இருந்து வர்றேன். இந்தியாவில் 4th largest எக்ஸ்போர்ட். 2 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்த எங்களுடைய நகரம் இன்று 50,000 பேருக்கு வேலை கொடுக்க திணறுது. தேங்க்ஸ் டு யுவர் ஜிஎஸ்டி. மேக் இன் இந்தியா ஹேட் செட் அன் அம்பிஷியஸ் டார்கெட் ஆஃப் 12-14% ஆஃப் மேனுஃபேக்சரிங் க்ரோத் பர் ஆனம். பட் வாட் இஸ் த அவுட்கம்? ஆவரேஜ் 5.8% க்ரோத் சின்ஸ் 2014. ஏன்? பாஜக மோடி ஆட்சியில் சிறு குறு நடுத்தர தொழில்கள் பேரழிவை சந்தித்து வருகின்றன. அரசாங்கம் தன் நண்பர்களான A1 A2 இருவருக்கும் நாட்டை விற்றுக் கொண்டிருக்கிறது. தொழில்துறைகள் வேலை கிடைக்காதவர்கள் விவசாய கூலிகளாக மாறுகிறார்கள். அங்கேயும் நீங்க வந்து 100 நாள் வேலையில கை வைக்கிறீங்க. 100 நாள் வேலையில பதிவு செய்திருக்கிற 6 கோடி மக்களுக்கு 100 நாளைக்கு வேலை கொடுக்கணும்னா 2.72 lakhs crores you have to allot. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? 86,000 கோடி ரூபாய் அலாட் பண்ணியிருக்கீங்க. குறைவான நிதி ஒதுக்கீடு காரணமாக 4 மாதங்களுக்கு வேலை செஞ்ச மக்களுக்கு கூலி கொடுக்க முடியாத சூழல் உருவாகுது. அடுத்து விவசாயம். 2022 விவசாய வருமானத்தை இரட்டிப்பாக்குவோன்னு சொன்னீங்க, ஆனால் 2019-20 4.97%, அதாவது 5% இருந்த பட்ஜெட் இன்னைக்கு 2.6% குறைஞ்சிருச்சு. 2018 23 இடையில விவசாய அமைச்சகம் 1 லட்சம் கோடி ரூபாயை செலவிடாமல் திருப்பி கொடுத்திருக்கிறது. இந்த நிதியில் நீங்கள் விவசாய கடனை தள்ளியிருக்கலாம், உள்கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கலாம், ஆனால் செய்ய மாட்டீங்க. இந்த நாட்டில் 1 மணி நேரத்திற்கு ஒரு விவசாயியோ அல்லது விவசாய கூலி தொழிலாளர்களோ தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 50% விவசாயிகள் கடன் இருமடங்கு ஆகி இருக்கிறது. அதே போல டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி பட்ஜெட் அவுட்லே ரெடியூஸ் ஃப்ரம் 3.16 இன் 2013-14 டு ஜஸ்ட் 1.53% இன் 2024-25. உங்களுக்கு மாணவர்கள் படிப்பு முக்கியமல்ல, புதிய கல்விக் கொள்கையை எங்கள் மீது திணிப்பது தான் முக்கியம். ஆனால் ஒருபோதும் தமிழ்நாடு உங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தமிழ்நாடு பொது மருத்துவத்திலும் இந்தியாவிற்கு முன்னோடியாக உள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் 1 மினிட் பெருந்தலைவர் காமராஜர் 50 வருஷத்துக்கு முன்னே மதிய உணவு திட்டம் போட்டார். காங்கிரஸ் அரசாங்கம் இந்தியா முழுவதும் அமல்படுத்தியது. இன்று தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் காலை சாப்பாடு போடுறாங்க. இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. அந்த மாதிரி திட்டங்களை நீங்க நிறைவேற்றுங்க. நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா உங்களுக்கு எது முக்கியம்? சாதி மதம். ஒரு எதிர்கட்சி தலைவரை, எனது தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து என்ன சாதின்னு நீங்க கேட்கறீங்க? அது நாடாளுமன்ற அவைக்குறிப்பில் இருந்து நீக்கப்படுகிறது. இந்தியாவின் மாண்புமிகு பிரதமர் ஒரு நரேந்திர மோடி அவர்கள் நீட்டப்பட்ட பகுதியும் சேர்த்து அந்த கேவலமான பேச்சை பெருமையோடு பொதுவெளியில் பயிர்கிறார். செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.